நாளை டாஸ்மாக் மதுபான கடை திறக்க என தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கும் நிலையில் கரூரில் டாஸ்மாக் மதுபான கடைக்கு தனியார் திருமண மண்டபத்தில் இருந்து மினி லாரிகள் மூலம் மதுபாட்டில்கள் எடுத்து கடைகளில் அடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்று பரவாமல் இருப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் 144 தடை உத்தரவு போட்டிருந்தது. இதனால் கரூர் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு அதிலிருந்த மதுபாட்டில்கள் தனியார் திருமண மண்டபங்களில் வைத்து சீல் வைக்கப்பட்டது. 40 பிறகு நாளை 7 முதல் டாஸ்மாக் மதுபான கடை திறக்கப்படும் என்றும் காலை 10 முதல் மாலை 5 வரை விற்பனை செய்யலாம் என்றும் 5 சமூக இடைவெளி விட்டு நின்று மதுக்களை வாங்கிக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனையடுத்து இன்று கரூர் நகர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அக்கடையின் மேலாளர் மற்றும் ஊழியர்கள் திறந்து அவற்றை சுத்தம் செய்தும் தண்ணீர் ஊற்றி கழுவியும் விட்டனர். பின்னர் நகராட்சி சார்பில் லாரிகள் மூலம் அடிக்கப்படும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. இதேபோன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 95 டாஸ்மாக் கடைகளும் நேற்று சுத்தம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று சீல் வைக்கப்பட்டிருந்த தனியார் திருமண மண்டபத்தை துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் திறக்கப்பட்டு மதுபான வகைகள் அடங்கிய அட்டை பெட்டிகளை ஏற்றி டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்பட்டு அவற்றை அடுக்கி வைக்கும் பணியில் டாஸ்மாக் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் டாஸ்மாக் கடைகளுக்கு முன்பு கூட்டத்தை கட்டுப்படுத்த ஏதுவாக சவுக்கு குச்சிகளை கொண்டு தடுப்புகள் கட்டப்பட்டுள்ளது.